கடந்த நிகழ்ச்சியில் நாம் தியானித்தது போல கிறிஸ்துவின் சிந்தையினாலேயே நாம் வேத வார்த்தைகளில் உள்ள ஆவிக்குரிய சத்தியங்களை உணர்ந்து கொள்ள முடியும். இது ஜென்ம சுவாபமான மனுஷனுக்கு பைத்தியமாக தோன்றும். அவன் தேவனுடைய ஆவிக்குரியவைகளை ஏற்றுக்கொள்ள மாட்டான். நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியினாலே வெளிப்படுத்தி இருக்கிறார். அந்த பரிசுத்த ஆவியானவர் எல்லாவற்றையும் தேவனுடைய ஆழங்களையும் ஆராய்ந்திருக்கிறார். அதனால்தான் நண்பர்களே, தேவன் நம்முடைய மனதை திறவாவிட்டால் நாம் வேத வசனங்களை புரிந்து கொள்ள இயலாது. இந்த காரணத்தினால்தான் நாம் இந்த புத்தகத்தை மிகுந்த தாழ்மையோடு அணுக வேண்டும். நாம் எவ்வளவு படித்திருந்தாலும், மிகுந்த அறிவு கூர்மை வாய்ந்தவராய் இருந்தாலும், வேதத்தை படிக்கும்போது மிகுந்த தாழ்மையுள்ளவராய் நம்மை வெறுமையாக்கினவர்களாய் வர வேண்டும். ஒரு பிரசங்கியார் பிரசங்க மேடையில் ஏறினதும் தான் எவ்வளவு உதவியற்றவன் என்பதை உணர்வதாகவும், தான் சுயமாய் ஒருவரையும் தேவனண்டை கொண்டு வர இயலாது என்பதாகவும், பரிசுத்த ஆவியானவரே தன்னுடைய வெறுமையான வார்த்தைகளை எடுத்து மெய்யானவைகளாகவும் ஜீவனுள்ளவைகளாகவும் பயன்படுத்துகிறார் என்பதாகவும் கூறுகிறார். இறுதியாக கடந்த பகுதியில் நாம் வேத வாசிப்பை எப்படி ஜெபத்துடன் தொடங்கலாம் என்று விரிவாக பார்த்தோம். இப்போது கூட நாம் மனுஷனுள்ள ஆவியை கொண்டு ஒருவன் எப்படி மனுஷனுக்குரியவைகளை அறிகிறானோ, அப்படியே தேவனுடைய ஆவியை கொண்டே ஒருவன் தேவனுக்குரியவைகளை அறிய முடியும் என்பதை பற்றியும், தேவனுடைய ஆவியானவரே நம்முடைய ஆவிக்குரிய கண்களை திறந்து சகல சத்தியத்திற்குள்ளும் நம்மை நடத்த முடியும் என்பதை பற்றியும் பார்ப்போம். மேலும் நாம் ஒவ்வொருவரும் எப்படி வேதத்தை கிரமமுடன் நேரமெடுத்து தேவனுடைய பாதத்திலே ஜபத்தோடு காத்திருந்து வாசிக்க வேண்டும், தேவனை குறித்து அறிந்து கொள்ள முழு வேதத்தையும் எப்படி வாசிக்க வேண்டும் என்பதையும், வேத வாசிப்பால் வரும் பலன்களை குறித்தும் அறிந்து கொள்ளலாம். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, நாம் கடந்த நிகழ்ச்சியிலே பரிசுத்த ஆவியானவர் வேதத்தை வெளிப்படுத்துவதனாலே வேதத்திலுள்ள ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்கிறோம் என்பதை குறித்து சிந்தித்துக் கொண்டிருந்தோம். நாம் ஜபத்தோடு வேதத்தை வாசிக்க ஆரம்பிக்க வேண்டும் என்று வேதத்தை தியானிப்பதிலே முதலாவது படியை சிந்தித்துக் கொண்டிருந்தோம். இப்பொழுது அதிலே தொடர்ந்துள்ள காரியங்களை நாம் பார்க்க போகிறோம். தேவன் தம்முடைய எழுதப்பட்ட வார்த்தையின் மூலமாக நம்மோடு தொடர்பு கொள்ள விரும்புகிறார். இது ஒரு இயற்கைக்கு அப்பாற்பட்ட புத்தகம். நாம் இதை ஜென்ம சுவாபத்தினாலே வாசித்து புரிந்து கொள்ள இயலாது. பரிசுத்த ஆவியானவர் மாத்திரமே கிறிஸ்துவின் காரியங்களை எடுத்து நமக்கு வெளிப்படுத்தி காண்பிக்க முடியும். வேதத்திலே 1 கொரிந்தியர் 2:11 சற்றே கவனித்து பாருங்கள். மனுஷனில் உள்ள ஆவியே அன்றி மனுஷரில் எவன் மனுஷனுக்குரியவைகளை அறிவான்? அப்படி போல தேவனுடைய ஆவியே அன்றி ஒருவனும் தேவனுக்குரியவைகளை அறிய மாட்டான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இது ஆர்வம் தரக்கூடிய ஒரு வசனமாயிருக்கிறது இல்லையா? தேவனுடைய ஆவியானவர் நம்முடைய ஆசிரியராக ஏன் இருக்க வேண்டும் என்பதற்கான காரணத்தை இது தெளிவுபட கூறுகிறது. மனிதர்கள் ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ள முடியும், ஆனால் நாம் தேவனை புரிந்து கொள்ள முடியாது. வயதானவர்களானாலும் இளைஞர்களானாலும் ஒருவருக்கொருவர் புரிந்து கொள்ள முடியும். நாம் மனிதர்களாக இருப்பதினால் இது சாத்தியமாகிறது. ஆனால் தேவன் தம்மை நமக்கு வெளிப்படுத்தாவிட்டால் நம்மால் அவரை புரிந்து கொள்ள முடியாது. ஒரு மனிதன் மரணத்தின் பொழுது தேவன் எவ்வாறு உணர்கிறார் என்று நாம் பல வேளைகளிலே எண்ணியிருப்போம். லாசர்வின் மரணத்தைக் கண்டு இயேசு கண்ணீர் விட்டார் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். இதன் மூலமாக அவர் இன்று ஒருவரின் மரணத்திலே எவ்வாறு காணப்படுவார் என்பதை அறிகிறோம். இதே போன்றே தேவனுடைய ஆவியானவர் தேவ வார்த்தைகளின் வழியாக நமக்கு அநேக காரியங்களை வெளிப்படுத்துகிறார். இதன் மூலம் அவர் அநேக காரியங்களை குறித்து எவ்வாறு உணர்வார் என்று அறிந்து கொள்கிறோம். அதாவது தேவனுடைய காரியங்களை அறிந்து கொள்கிறோம். ஒரு மனிதன் இந்த வேளையிலே எவ்வாறு செயல்படுவான் என்பதை நாம் கணக்கிட்டு விடுகிறோம். நீதிமொழிகளிலே ஒரு வசனம் உண்டு. நீதிமொழிகள் 27:19 தண்ணீரில் முகத்துக்கு முகம் ஒத்திருக்குமா போல மனுஷரில் இருதயத்திற்கு இருதயம் ஒத்திருக்கும் என்று பார்க்கிறோம். ஆம், நம்மிலுள்ள மனித ஆவியினால் மனுஷனுக்குரியவைகளை அறிகிறோம். அவனுடைய செயல்பாடுகளை அறிகிறோம். அதை நாம் புரிந்து கொள்கிறோம். ஒரு விரும்பத்தகாத செயல் நடக்கும் பொழுது நீங்கள் வருத்தப்படுவது போலவே மற்றவர்களும் வருத்தப்படுவார்கள். இதை நாமே புரிந்து கொள்கிறோம். அவர்களுக்கும் உங்களுக்கும் மனித ஆவி இருக்கிறபடியினால் ஒருவருக்கொருவர் புரிந்து கொள்கிறீர்கள். ஆனால் யாரால் தேவனை அறிந்து கொள்ள முடியும்? தேவனுடைய ஆவியானவர் மாத்திரமே அறிந்து கொள்ள முடியும். ஆகவே
அவரால் தான் நமக்கு தேவ காரியங்களை போதிக்க முடியும். அவர் ஆவிக்குரியவைகளை ஆவிக்குரியவைகளோடே ஒப்பிட்டு கற்றுத்தருகிறார். ரீனம் என்ற பிரான்ஸ் தேசத்து இறை நம்பிக்கையற்றவர், தேவனுடைய வார்த்தையாகிய வேதாமத்தை குற்றம் சாட்டி வாழ்ந்தவர். இருந்தபோதிலும் அவர் இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கை வரலாற்றை எழுதியிருக்கிறார். அந்த புத்தகம் இரண்டு பகுதிகளாக பிரிக்கப்பட்டுள்ளது. ஒன்று வரலாற்று பிரிவு, மற்றொன்று இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கை குறித்த விளக்கம். முதல் பிரிவில் இயேசு கிறிஸ்துவின் வரலாற்றை அவர் அவ்வளவு அழகாக கூறியுள்ளார். ஆனால் அவருடைய வாழ்க்கை வரலாற்றை பற்றிய விளக்கமான இரண்டாவது பிரிவு மிகவும் கேலி கூத்தாய் இருக்கிறது. அவர் கூறியிருக்கின்ற விளக்கத்தை விட ஒரு 12 வயது ஞாயிறு பாடசாலை மாணவன் நன்றாக எழுதியிருப்பான். அவருடைய விளக்க பிரிவு படு தோல்வியை தழுவியுள்ளது. ஏன் இவ்வாறானது? வரலாற்றை நாம் வேண்டுமென்றால் வேதத்திலிருந்து நம்முடைய அறிவு கூர்மையால் தொகுத்து வழங்கிவிடலாம். ஆனால் விளக்கம் அளித்தல் என்பது முற்றிலும் வேறுபட்டது. பரிசுத்த ஆவியானவரே இந்த விளக்கம் அளித்தலை செய்ய முடியும். அவர் ஒருவரே நமக்கு ஆசிரியராக இருந்து எல்லா சத்தியத்திற்குள்ளும் நம்மை வழிநடத்தி செல்ல முடியும். நாம் பார்ப்பதற்கு நம்முடைய கண்களை தேவனுடைய ஆவியானவரே திறக்க முடியும். ஆகவே நாம் அவரை உடையவராய் இருக்க வேண்டும். பிரியமானவர்களே, நாம் அவருடைய உதவியை கேட்க வேண்டும் என்று நமக்கு வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. யோவான் 16 இயேசு கிறிஸ்து இவ்வாறு கூறியிருக்கிறார். யோவான் 16:12-16 வசனங்களை பாருங்கள். இன்னும் அநேக காரியங்களை நான் உங்களுக்கு சொல்ல வேண்டியதாயிருக்கிறது, அவைகளை நீங்கள் இப்பொழுது தாங்க மாட்டீர்கள். சத்திய ஆவியாகிய அவர் வரும்போது சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துவார். அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல் தாம் கேள்விப்பட்டவைகள் யாவையும் சொல்லி வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார். அவர் என்னுடையதில் எடுத்து உங்களுக்கு அறிவிப்பதினால் என்னை மகிமைப்படுத்துவார். பிதாவினுடையவைகள் யாவும் என்னுடையவைகள், அதனாலே அவர் என்னுடையதில் எடுத்து உங்களுக்கு அறிவிப்பார் என்றேன். நான் பிதாவினிடத்திற்கு போகிறபடியால் கொஞ்ச காலத்திலே என்னை காணாதிருப்பீர்கள், மறுபடியும் கொஞ்ச காலத்திலே என்னை காண்பீர்கள் என்றார். எனவே நாம் கேட்க வேண்டும் என்று இயேசு கிறிஸ்து கூறுகிறார். இயேசு நமக்கு சொல்ல வேண்டியது அதிகம் இருக்கிறது. அதற்காக பரிசுத்த ஆவியானவரே நமக்கு ஆசிரியராக இருக்கும்படி தேவன் அவரை அனுப்பியிருக்கிறார். மீண்டும் யோவான் 14 வாருங்கள். அங்கே 26 என்ன சொல்கிறது? என் நாமத்தினாலே பிதா அனுப்பப் போகிற பரிசுத்த ஆவியாகிய தேற்றரவாளனே எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் உங்களுக்கு நினைப்பூட்டுவார் என்று சொல்கிறார். ஆம், பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய ஆசிரியராக இருக்கிறார். அவர் ஒருவரே நம்மை சகல சத்தியத்திற்குள்ளும் நடத்துகிறவராயிருக்கிறார். இரண்டாவது படி என்னவென்றால், வேதத்தை வாசிக்க வேண்டும். இது மிகவும் எளிமையானதாக காணப்படக்கூடும். கவனியுங்கள், ஷேக்ஸ்பியர் எழுத்துக்களிலே கற்றுத்தேர்ந்த ஒரு மேதை இடத்திலே ஒருவர் ஒரு நாள் வந்து இவ்வாறு கேட்டாராம். அதாவது, நீங்கள் எவ்வாறு இந்த துறையிலே தேறினீர்கள் என்று கேட்டிருக்கிறார். அதற்கு அவர், நான் ஷேக்ஸ்பியர் புத்தகங்களை வாசித்ததினால் என்று பதில் உரைத்திருக்கிறார். ஆம், வேதத்தை நீங்கள் அறிய வேண்டுமென்றால் வேதத்தை வாசிக்க வேண்டும். வேதம் என்ன சொல்லுகிறது என்று அறிய விரும்புகிறீர்களா? அப்படியென்றால் வேதத்தை வாசியுங்கள். வேதத்தை குறித்து அநேக பிரசங்கங்கள், விளக்கங்கள், கருத்தரங்குகளை நீங்கள் கேட்டிருந்தாலும், எத்தனையோ போதகர்கள் உங்களுக்கு அதை விளக்கியிருந்தாலும், வேதாமும் என்ன சொல்லுகிறது என்பதை நீங்கள் அறிய நீங்கள் அதை வாசிக்க வேண்டியது மிகவும் அவசியம். அருமையான சகோதரனே, சகோதரியே, உங்களுக்கு என்று வேதத்தை வாசிப்பதற்கு ஒரு வேத புஸ்தகம் இருக்கிறதா? அப்படி இல்லை என்றால் நீங்கள் ஒரு வேத புத்தகத்தை உங்களுக்கென்று வாங்கிக் கொள்வது சிறந்தது. டாக்டர் ஜி கேம்பல் மார்கன் என்பவர் வேதத்தை குறித்து சிறந்த விளக்க உரைகளை எழுதியிருக்கிறார். வேதத்தில் உள்ள 66 புத்தகங்களுக்கும் அவர் எழுதியிருக்கிறார். அவைகள் எல்லாமே மிகவும் அருமையானவை. அவர் வேதத்தின் ஒரு குறிப்பிட்ட புத்தகத்தை குறைந்தது 50 முறையாவது வாசிக்காமல் அதற்கான விளக்க உரையை எழுத பேனாவை தொடமாட்டேன் என்று எழுதியிருக்கிறார். அருமையானவர்களே, நற்கிரியை செய்வதிலே சோர்ந்து போகாதிருங்கள். வேதத்தை நன்றாக வாசியுங்கள். ஒரு முறை புரியாவிட்டால் இரண்டாவது முறை வாசியுங்கள். இரண்டாவது முறையும் புரியாவிட்டால்
மூன்றாவது முறையும் வாசியுங்கள். மூன்றாவது முறையும் புரியாவிட்டால் தொடர்ந்து அதை வாசித்து கொண்டே இருங்கள். நாம் தேவனுடைய வார்த்தையின் சத்தியங்களை பெற வேண்டியது அவசியமானதாயிருக்கிறது. நெகேமியா புஸ்தகத்திலே ஒரு ஆர்வம் தரக்கூடிய நிகழ்ச்சி இருக்கிறது. நெகேமியா 8:3 வசனங்களை பாருங்கள். ஜனங்கள் எல்லாரும் தண்ணீர் வாசலுக்கு முன்னான வீதியிலே ஒருமனப்பட்டு கூடி கர்த்தர் இஸ்ரவேலுக்கு கற்பித்த மோசேயின் நியாயப்பிரமாண புஸ்தகத்தை கொண்டு வர வேண்டுமென்று வேதபாரகனாகிய எஸ்ராவுக்கு சொன்னார்கள். அப்படியே 7 மாதம் 1 தேதியில் ஆசாரியனாகிய எஸ்ரா நியாயப்பிரமாணத்தை புருஷரும் ஸ்திரீகளும் கேட்டு அறியத்தக்க அனைவருமாகிய சபைக்கு முன்பாக கொண்டு வந்து தண்ணீர் வாசலுக்கு முன்னான வீதிக்கு எதிரே இருந்து காலமே தொடங்கி மத்தியானம் மட்டும் புருஷருக்கும் ஸ்திரீகளுக்கும் கேட்டு அறியத்தக்க மற்றவர்களுக்கும் முன்பாக அதை வாசித்தான். சகல ஜனங்களும் நியாயப்பிரமாண புத்தகத்திற்கு கவனமாய் செவி கொடுத்தார்கள். இது வேதத்திலே மிகவும் குறிப்பிடத்தக்க ஒரு பகுதியாகும். பாபிலோனிய சிறைப்பிடிப்பிலே யூத மக்கள் 70 ஆண்டுகள் இருந்துவிட்டு அந்நாட்களிலேதான் திரும்பி வந்திருந்தார்கள். அவர்களிலே அநேகர் தேவனுடைய வார்த்தை இதற்கு முன்பு கேட்டதே இல்லை. அன்றைய நாட்களிலே நாம் இப்பொழுது பார்ப்பதைப் போல அநேக வேதாகம பிரதிகள் அச்சடிக்கப்பட்டிருக்கவும் இல்லை. 1-2 நகல்களே இருந்தன. எஸ்ராவிடத்திலே வேதாமத்தின் ஒரு நகல் இருந்தது. அவன் எழுந்திருந்து தண்ணீர் வாசலுக்கு முன்பு நின்று வாசிக்க ஆரம்பித்தார். நெகேமியா 8:8 பாருங்கள். அவர்கள் தேவனுடைய நியாயப்பிரமாண புத்தகத்தை தீர்க்கமாக வாசித்து அர்த்தம் சொல்லி வாசித்ததை அவர்களுக்கு விளங்க பண்ணினார்கள். இவ்வாறு விளங்க பண்ணுவதற்காக லேவியர்கள் மக்கள் மத்தியிலே ஆங்காங்கே நிறுத்தப்பட்டிருந்தார்கள். எஸ்ரா ஒரு குறிப்பிட்ட பகுதியை வாசித்த பிறகு அந்த இடத்திலே நிறுத்துவார். அந்த வேளையிலே ஜனங்கள் அங்கே நின்று கொண்டிருந்த லேவியரிடம் கேள்வி கேட்டு அதற்கான விளக்கத்தை தெரிந்து கொள்ள வாய்ப்பை பெற்றிருப்பார்கள். நெகேமியா 8:7 பாருங்கள். லேவியரும் நியாயப்பிரமாணத்தை ஜனங்களுக்கு விளங்க பண்ணினார்கள் என்று வாசிக்கிறோம். ஜனங்கள் தங்கள் நிலையிலே நின்றார்கள் என்றும் வாசிக்கிறோம். அவர்கள் வேதத்தை வாசித்தது மட்டுமல்ல, மக்களை புரிந்து கொள்ளவும் செய்தார்கள். நாம் வேதத்தை வாசிக்க வேண்டியது அவசியம் பிரியமானவர்களே. ஆனால் வேதத்தை கற்றுக்கொள்வதற்கு இந்த அநேக இடையூறுகள், கவன சிதைவு கொண்டு வருகிற காரியங்கள் காணப்படுகிறது. அதிக வேலைப்பழுவை உண்டாக்கி கொள்ளுதல், நேரப்போக்கில் அல்லது விளையாட்டில் நண்பர்களோடு செலவழிக்கும் நேரத்திலே அதிக கவனம் செலுத்துவது, இன்னும் இது போன்ற எத்தனையோ கவன சிதைவுகள் இருக்கிறது. இதிலே மிகவும் வருத்தப்படக்கூடிய காரியம் என்னவென்றால், அநேக சபைகளின் நடவடிக்கைகளே வேதத்தை கேளாதபடிக்கு தடுத்து விடுகிறது. அங்கே வேதம் போதிக்கப்படுவதில்லை. சில சபைகளிலே மிக குறைந்த நேரமே செய்தி கொடுக்கப்படுகிறது. மற்ற எல்லா காரியங்களுக்கும், பொழுதுபோக்கு அம்சங்களுக்கும், போட்டிகளுக்கும் அதிக நேரம் காணப்படுகின்றன. ஆனால் வேதம் முக்கிய இடத்தை பெறவில்லை. சிலர் பிரசங்கித்தாலும் மக்கள் விரும்புவதற்கேற்ற அனுபவங்களை, கதைகளை சொல்லி அந்த சிறிது நேரத்தையும் வீணாகி விடுகிறார்கள். தேவனுடைய வார்த்தைகள் கொடுக்கப்படுகிறதில்லை. ஆம் அருமையானவர்களே, தேவ வசனத்தை மக்கள் கேட்க விரும்பினாலும் கிடைக்கவில்லை. நாம் வேதத்தை வாசிக்க வேண்டியது அவசியம். நாம் வேதத்திற்குள்ளாக சென்று புதையல்களை எடுக்க வேண்டும். சில விருப்பமான ஆசீர்வாதமான வசனங்களை மட்டும் படிக்காமல் முழு வேதாமத்தையும் படிக்க வேண்டும். இதன் வழியாக மாத்திரமே நாம் தேவனை அறிந்து கொள்ள முடியும். அதுவே தேவனுடைய முறையும் கூட. வேத புத்தகத்தை நாம் வாசிக்க வாசிக்க உங்கள் உள்ளத்திலே இருக்கும் இருள் மறைவதை நீங்கள் பார்க்கலாம், ஒளி நிறைவதை நீங்கள் அறியலாம். இது பாவம், இது தவறு, நான் இவ்வாறு செய்திருக்கக்கூடாதே என்கிற நேர்மை உணர்ச்சி உங்களுக்கு உதயமாவதை நீங்கள் அறியலாம். குற்றம் செய்துவிட்டு அந்த குற்றத்தை மறைத்து வாழும் அந்த மனம் உங்களை விட்டு நீங்குவதை நீங்கள் அறியலாம். சரி, நாம் வேதத்தை எப்படி வாசிக்க வேண்டும்? அநேக பரிசுத்தவான்கள், கடவுளோடு வாழ்ந்த மனிதர்கள் வேதத்தை வாசிக்கும் பொழுது முழங்காலிலே நின்று வாசித்திருக்கிறார்கள். வேத புத்தகத்தை பக்தி வினயத்தோடு வாசிக்க வேண்டும். படுத்துக்கொண்டே வேதத்தை வாசிக்கக்கூடாது. ஒருவேளை சுகமில்லை என்றால் பரவாயில்லை, ஆனால்
அலட்சியமாக உட்கார்ந்து கொண்டோ படுத்து கொண்டோ வேதத்தை வாசிக்க வேண்டாம். வேண்டா வெறுப்புடன் குற்றம் கண்டுபிடிக்கும் நோக்கத்தோடெல்லாம் வேதத்தை வாசிக்கக்கூடாது. கடமுறைக்காகவோ அல்லது மற்றவர்கள் கட்டாயப்படுத்துகிறார்களே என்றோ வேதத்தை வாசிக்கக்கூடாது. மன விருப்பத்தோடே வேதத்தை வாசிக்க வேண்டும். மன விருப்பத்தோடே அதில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்ற வாஞ்சியோடே நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால் அதில் அநேக ஆசீர்வாதங்கள் இருக்கிறதை நீங்கள் கண்டுகொள்ள முடியும். மூன்றாவதாக, வேதத்தை ஆழ்ந்து படியுங்கள். நாம் வேதத்தை ஆழ்ந்து படிக்க வேண்டுவது அவசியம். ஒருவர் ஒரு மனிதனிடத்தில் வந்து, ஐயா, நீங்கள் ஆவியின் ஏவுதலினாலே பேசுகிறதை உணர்கிறேன் என்றார். ஆம், அது வேதத்தை ஆழ்ந்து படித்ததினாலே உண்டான காரியம் என்றார். அருமையானவர்களே, நீங்கள் வேதத்தை வாசிக்காமல் சத்தியத்தை தேவன் நேரடியாக உங்களுக்கு கற்றுத்தந்து உங்கள் வழியாக பேசுவார் என்று எதிர்பார்க்க முடியாது. சிலர் தேர்வுக்கு முன்பாக படிப்பதில்லை. அந்த காலங்களிலே ஜப கூட்டங்களுக்கு சென்று விட்டேன், கூட்டம் சென்று விட்டேன் என்று கூறிவிட்டு கர்த்தர் பார்த்து கொள்வார் என்று சொல்வார்கள். இல்லை பெரியமானவர்களே, ஆவிக்குரிய காரியங்கள் அவசியம்தான். அதோடு தேர்வுக்கு படிக்க வேண்டியதும் அவசியம். அதே போலத்தான் வேதத்தையும் வாசித்து தியானிக்காமல் ஆயத்தமில்லாமல் பிரசங்க மேடைக்கு போவதும் தவறு. அவர் சோம்பேறியான மக்களுக்கு சத்தியத்தை வெளிப்படுத்துவதில்லை என்று நினைக்கிறேன். கர்த்தாவே சொல்லும், அடியேன் கேட்கிறேன் என்ற ஜெபத்தோடே நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்றால் வேதத்தின் ஆழத்திற்குள்ளே செல்கிறதை நீங்கள் பார்க்கலாம். உங்களுக்கு வேத புத்தகத்தின் தேவனின் ஆழங்களை பரிசுத்த ஆவியானவர் நிச்சயமாக எடுத்து காட்டுவார். நிதானமாக வேதத்தை வாசியுங்கள். அவசரப்படாதீர்கள். வாசிக்கும் பொழுது உங்களுக்கு விளங்கவில்லையே என்று பயப்பட வேண்டியதில்லை. கவலை தேவையே இல்லை. பிதாவே, இந்த வசனம் எனக்கு விளங்கவில்லையே, பரிசுத்த ஆவியானவர் மூலமாய் இதை எனக்கு விளக்கி காட்ட மாட்டீரா என்று ஜெபியுங்கள். அவரே உங்களுக்கு விளக்கி காட்டுவார். வேதத்தை நேரம் எடுத்து வாசியுங்கள். குறைந்தது ஒரு மணி நேரமாவது அதிகாலையிலே வேதத்தை வாசித்து ஜெபம் செய்யுங்கள். அந்த ஒரு மணி நேரம் மீதி இருக்கும் 23 மணி நேரங்களுக்கு உங்களுக்கு சக்தி கொடுக்கிறதா இருக்கும், சரீர பலன் கொடுக்கிறதா இருக்கும், ஞானம் கொடுக்கிறதா இருக்கும், வல்லமையை கொடுக்கும். உங்களுக்கு தேவையான வாய்ப்பையும் வாழ்க்கைக்குரியதையும் அது கொடுத்துவிடும். வேதத்தை வாசிக்கும் பொழுது தேவன் எச்சரிக்கையாக ஏதாவது சொல்வார் என்றால் அதை ஏற்றுக்கொள்ளுங்கள். வேத வசனங்கள் மூலமாக நம்மை உண்டாக்கியவர் கொடுக்கும் எச்சரிப்பை மறக்காதேயுங்கள். அதற்கு உங்களுடைய அறிவை கொண்டு விளக்கம் கொடுக்காதிருங்கள். அவர் தரும் ஆலோசனையை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள். வேதத்தை வாசிக்கும் பொழுதே பரிசுத்த ஆவியானவர் இவற்றையெல்லாம் உணர்த்துவார். உங்கள் வாழ்க்கை குறித்த தம்முடைய சித்தத்தை அவர் வேதத்திலிருந்தே பேசுவார். நீங்கள் ஆலோசனைக்காக அங்கும் இங்கும் ஓட வேண்டாம். உலக மனிதர்களை நாட வேண்டாம். தேவனுடைய பாதத்திலே ஜெபத்தோடே காத்திருந்து வேதத்தை வாசியுங்கள். அவர் உங்களை தெளிவாக வழி நடத்துவார். வேதத்திலிருந்து இரண்டு வசனங்களை நான் வாசிக்க விரும்புகிறேன். உபாகமம் 11:19-20 வசனங்கள். நீங்கள் என் வார்த்தைகளை உங்கள் இருதயத்திலும் உங்கள் ஆத்மாவிலும் பதித்து அவைகளை உங்கள் கையின் மேல் அடையாளமாக கட்டி உங்கள் கண்களின் நடுவே ஞாபகக்குறியாக வைத்து அவைகளை உங்கள் பிள்ளைகளுக்கு உபதேசித்து நீங்கள் வீட்டில் உட்கார்ந்திருக்கிற போதும் வழியிலே நடக்கிற போதும் படுத்து கொள்ளுகிற போதும் எழுந்திருக்கிற போதும் அவைகளை குறித்து பேசுவீர்களாக என்று பார்க்கிறோம். இப்படி நீங்கள் செய்தால் உங்களுக்கு இரண்டு ஆசீர்வாதங்கள் காத்திருக்கின்றன. அது என்ன? உபாகமம் 11:24 உங்கள் உள்ளங்கால் மிதிக்கும் இடமெல்லாம் உங்களுடையதாகும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 25 வசனத்திலே உங்களுக்கு முன் ஒருவரும் எதிர்த்து நிற்பதில்லை என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த இரண்டு ஆசீர்வாதங்களும் யாருக்கு சொந்தமாகும்? வேத புத்தகத்தை தங்களுக்கென்று சொந்தமாக்கி கொண்டவர்களுக்கே சொந்தமாகும். வேத புத்தகம் சொல்கிறபடி வாழ்க்கையை மாற்றிக்கொண்டவர்களுக்கு இவைகள் சொந்தமாகும். வேத புத்தகத்தை நாம் ஆழ்ந்து படிக்க வேண்டும் என்று சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் படிக்க வேண்டும். ஒருவேளை நீங்கள் ஜெபத்திலே அதிக நேரம் செலவழிக்கலாம், கொஞ்ச நேரம் வேதம் வாசிக்கலாம். ஆனால் எவ்வளவு நேரம் ஜெபிக்கிறீர்களோ அவ்வளவு நேரம் வேதத்தை வாசிப்பது
மிக சிறந்த ஒன்று. இந்த வேதத்திலே ஒரு அருமையான பகுதி உண்டு. நெகேமியா 9:3 அவர்கள் எழுந்திருந்து தங்கள் நிலையில் நின்றார்கள். அப்பொழுது ஒரு ஜாமம் மட்டும் அவருடைய தேவனாய கர்த்தரின் நியாயப்பிரமாண புத்தகம் வாசிக்கப்பட்டது. பின்பு ஒரு ஜாமம் மட்டும் அவர்கள் பாவ அறிக்கை பண்ணி தங்கள் தேவனாய கர்த்தரை பணிந்து கொண்டார்கள் என்று வாசிக்கிறோம். ஆம் பிரியமானோர்களே, ஒரு ஜாமம் வேத வாசிப்பு, ஒரு ஜாமம் ஜபம், இரண்டும் இணையாக இருந்தது. நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதரனே, அருமையான சகோதரியே, வேத புத்தகம் வெளியேற பெற்றதொரு புத்தகமாகும். இந்த புத்தகம் பழைய ஏற்பாடு, புதிய ஏற்பாடு என்ற இரண்டு பிரிவுகளை கொண்டது. பழைய ஏற்பாட்டிலே அதிகமான புத்தகங்கள் எபிரேய மொழியிலேயும் சில புத்தகங்கள் அரமிய மொழியிலேயும் எழுதப்பட்டிருக்கின்றன. புதிய ஏற்பாடு கிரேக்க மொழியிலே எழுதப்பட்டிருக்கிறது. வேத புத்தகத்தின் ஆரம்பத்திலே அட்டவணை ஒன்று உண்டு. அந்த அட்டவணையிலே 66 புத்தகங்களின் பெயர்கள் குறிப்பிடப்பட்டிருப்பதை நீங்கள் பார்க்கலாம். இதிலே பழைய ஏற்பாடு, புதிய ஏற்பாடு என்று வெவ்வேறு அட்டவணைகள் உண்டு. பழைய ஏற்பாட்டிலே 39 புத்தகங்களும், புதிய ஏற்பாட்டிலே 27 புத்தகங்களும் இருப்பதை பார்க்கலாம். பழைய ஏற்பாட்டிலே இருக்கும் 39 புத்தகங்களிலே சரித்திரம் 17, கவிதை 5, தீர்க்க தரிசனம் 17 என்று நாம் பிரிக்கலாம். புதிய ஏற்பாட்டிலே இருக்கும் 27 புத்தகங்களிலே நற்செய்தி புத்தகம் 4, சரித்திர புத்தகம் 1, நிருபங்கள் 21, வரப்போகும் நிகழ்ச்சிகளை முன் உரைத்தல் 1 என்று பிரிக்கலாம். கால அட்டவணை பிரகாரமாக வேத புத்தகத்தை நாம் பார்ப்போம் என்றால், ஆதாம் என்ற முதலாவது மனிதன் கிறிஸ்துவுக்கு முன் 4000 வந்தான். உலகம் முழுவதும் வெள்ளத்தினாலே கிறிஸ்துவுக்கு முன் 2400 அழிக்கப்பட்டது. ஆபிரகாம் என்ற ஒரு தனி நபரை தேவன் தன் நபராக கிறிஸ்துவுக்கு முன் 2000 தெரிந்து கொண்டார். அவருக்கு வாரிசாக ஈசாக் என்பவரை தேவன் கொடுத்தார். ஈசாக்கு தனக்கு வாரிசாக யாக்கோபு என்பவனை கிறிஸ்துவுக்கு முன் 1900 கண்டார். யோசேப்பு என்கிற ஒரு தனிநபர் எகிப்து சாம்ராஜ்யத்தின் தலைவராக கிறிஸ்துவுக்கு முன் 1800 தோன்றினார். தொடர்ந்து மோசே கிறிஸ்துவுக்கு முன் 1400 தென்பட்டார். ரூத் என்ற பெண் கிறிஸ்துவுக்கு முன் 1150 சரித்திரத்திலே நடமாடினாள். சாமுவேல் என்ற தீர்க்கதரிசி கிறிஸ்துவுக்கு முன் 1100 தன்னுடைய பணியை எடுத்து நடத்தினார். சவுல் என்ற மன்னன் கிறிஸ்துவுக்கு முன் 1053 ஆட்சி புரிந்தார். தாவீது என்ற ஒரு தனி சிறந்த தேவனுடைய மனிதனும் அரசனுமாக திகழ்ந்தவர் கிறிஸ்துவுக்கு முன் 1013 சரித்திரத்திலே உலாவினார். சாலமோன் என்ற அறிஞனும் அரசனுமானவர் கிறிஸ்துவுக்கு முன் 973 சரித்திரத்திலே புகுந்தார். இஸ்ரவேல், யூதா என்று சொல்லப்படும் இரண்டு பிரிவான நாடுகள் சரித்திரத்திலே கிறிஸ்துவுக்கு முன் 933 உதயமாயிற்று. இஸ்ரவேல் ஜனங்கள் தங்களுடைய சுதந்திரத்தை இழந்தது கிறிஸ்துவுக்கு முன் 721 அது மட்டுமல்ல, யூதா ஜனங்கள் சிறைப்பட்டு போனது கிறிஸ்துவுக்கு முன் 606. மேன்மையான எருசலேம் பட்டணம் அழிவை கண்டது கிறிஸ்துவுக்கு முன் 586. தங்கள் சுதந்திரத்தை இழந்த இஸ்ரவேல் ஜனங்கள் தங்கள் சுதந்திரத்தை திரும்ப பெற்றுக்கொள்ள தொடங்கிய காலம் கிறிஸ்துவுக்கு முன் 536. எருசலேம் அழிக்கப்பட்ட பொழுது அங்கே இருந்த தேவாலயமும் அழிக்கப்பட்டது. அதை திரும்பவும் கட்டத் தொடங்கிய காலம் கிறிஸ்துவுக்கு முன் 520 பெர்சியா தேசத்தினுடைய அரசியாக யூத குலத்தைச் சேர்ந்த எஸ்தர் என்ற ஒரு பெண் நியமிக்கப்பட்ட பொழுது கிறிஸ்துவுக்கு முன் 518. இஸ்ரா என்ற தேவ மனிதன் எருசலேமிற்குள்ளே வந்தது கிறிஸ்துவுக்கு முன் 457. நெகேமியா என்ற கவர்னர் எருசலேமினுடைய இடிந்து போன மதில்களை கட்டத் தொடங்கினார். இது நடந்தது கிறிஸ்துவுக்கு முன் 444. புதிய ஏற்பாட்டிற்கும் பழைய ஏற்பாட்டிற்கும் நடுவிலே சுமார் 400 இடைவெளி இருந்தன. இந்த இடைவெளியிலே பெர்சியா, கிரேக்க வல்லரசுகள், மக்கபேயர் என்ற பல மனிதர்கள் வந்து சரித்திரத்திலே அரசாண்டிருக்கிறார்கள். இறுதியாக ரோம வல்லரசு கிறிஸ்துவுக்கு முன் 63 துவங்கியது.
ரோம பேரரசு உலகை ஆண்டு கொண்டிருந்த காலத்திலே இயேசு கிறிஸ்து உலகத்திலே பிறந்தார். இவற்றையெல்லாம் ஏன் கூறுகிறோம் என்றால், இந்த வேத புத்தகம் சரித்திர புத்தகம். அதை நாம் ஆர்வத்தோடு ஆழமாக பயில வேண்டும் என்பதற்காகத்தான் இவற்றையெல்லாம் உங்களுக்கு எடுத்து சொல்கிறேன். இப்படிப்பட்ட ஒரு விலைமதிப்பற்ற வேதத்தை ஆதியாகமம் முதல் வெளிப்படுத்தின விசேஷம் வரை வரிசையாக வேதாரட்சி நிகழ்ச்சியிலே தியானிக்கப் போகிறோம். வரிசையாக என்று சொல்லும் பொழுது ஆதியாகமம் யாத்திராமம் என்று அல்ல, பழைய பாட்டிலே ஒரு பகுதியையும் புதிய ஏற்பாட்டிலே ஒரு பகுதியையும் இவ்வாறாக நாம் மாறி மாறி சிந்திக்கப் போகிறோம். கவனத்தோடும் திறந்த மனதோடும் இந்த நிகழ்ச்சியை நீங்கள் கேட்பீர்கள் என்றால் இது உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். பிரிய மாணவர்களே, நாம் ஏன் வேதத்தை தொடர்ந்து வாசிக்க வேண்டும் என்பதை குறித்து கவனித்தோம். இன்றைய உலகில் தேவனுடைய வார்த்தையை நாம் கிரமமாய் வாசிக்காதபடி நமக்கு அநேக இடையூறுகள், கவன சிதறல்கள் காணப்படுகின்றன. சபைகளிலும் வேத வாசிப்பிலும் வேதாகம அடிப்படைகளிலும் பிரசங்கங்களிலும் காணப்படுவதில்லை. அதனால்தான் வேத அறிவு மற்றும் வேத வாசிப்பின் மேலுள்ள தாகம் அநேகர் நடுவே குறைந்துள்ளது. பிரிய மாணவர்களே, வேத புத்தகம் தேவனால் நமக்கு அருளப்பட்ட ஒரு பொக்கிஷம். இந்த புதையலை தோண்டி எடுக்க நாம் ஒவ்வொருவரும் வேத தியானத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்து சரியாக நேரமளித்து அதை வாசிக்க வேண்டும். ஒரு சில விருப்பமான பகுதிகளை மட்டும் மீண்டும் மீண்டும் வாசிக்காமல் முழு வேதத்தையும் மன விருப்பத்தோடு வாசிக்க வேண்டும். அப்போது மட்டுமே நாம் தேவனை அறிந்து கொள்ள முடியும். மெய்யான மாற்றங்களை நமக்குள்ளும் நம்மை சுற்றியும் காண முடியும். இறுதியாக நாம் வேதத்தை ஆழ்ந்து படிக்க வேண்டும். தேவன் சோம்பேறியான மனிதருக்கு சத்தியத்தை அதிகம் வெளிப்படுத்துவதில்லை. நாம் நேரம் எடுத்து வேதத்தை வாசிக்கும் போது அதுவே நமக்கு முழு நாளின் ஆத்ம மற்றும் சரீர பலத்தை அளிக்கும். அந்த நேரத்தில் தேவன் கொடுக்கும் ஒரு சில எச்சரிப்புகள், ஆலோசனைகள் மற்றும் அவருடைய சித்தத்தின் வெளிப்பாடு நம்முடைய வாழ்க்கைக்கு தெளிவான வழிகாட்டுதலாக அமையும். அடுத்த நிகழ்ச்சியில் நாம் வேதத்தை தியானம் செய்வதன் முக்கியத்துவத்தையும் மற்றவர்கள் எழுதிய வேத விளக்கங்களையும் குறித்து பார்க்கலாம். வேத ஆராய்ச்சியினால் கிடைக்கும் மகிழ்ச்சி, சமாதானம் மற்றும் நேர்மறை எண்ணங்கள் பற்றியும் பார்ப்போம். மேலும் தேவனுடைய வார்த்தைகளை ஆழமாய் அறிவதினால் தேவனுடைய வல்லமையை நாம் எப்படி நம் வாழ்வில் உணரலாம், வாழ்க்கையிலே எப்படி மாற்றங்களை உணரலாம், மற்றவர்களுக்கு ஆசீர்வாதத்தின் வாய்க்கால்களாக எவ்வாறு மாற முடியும் என்றும் பார்க்கலாம். தெய்வ வாக்கு. நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடே கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தெய்வ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். பிலிப்பியர் 4:6-7.